ராகு கேதுக்களுடைய தோஷங்கள் சரிங்களா. ஒரு ஜாதகத்தில் சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் ராகு இருந்து ஏழாம் இடத்துல கேது இருந்தால் ராகு கேது தோஷம், அல்லது கேது லக்னத்தில் இருந்து ஏழாம் இடத்துல ராகு இருந்தாலும் ராகு கேது தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருப்போம் இல்லையா. அடுத்து 2-8 இருந்தாலும் ராகு கேது தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5-ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தாலும் அதுவும் ராகு கேது தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஒவ்வொரு வீட்லேயும் இப்போ 1-12 பாவம் வரைக்கும் ஒவ்வொரு வீட்டில் இருந்தால் அது என்ன தோஷம், அது எதனால் நமக்கு ஏற்பட்டுச்சா, அது நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 விதமான சர்ப்ப தோஷங்களை கொண்டது தான் இந்த ராகு கேதுவுடைய தோஷம் அப்படிங்கிறது. அடுத்தது என்னென்னா, இந்த 12 நமக்கு வந்து கோவில்கள், அதாவது பரிகார கோவில்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம கொடுக்குறோம். இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா நம்ம ராகு கேதுனா என்ன எங்கே போக சொல்லுவாங்க, காளகஸ்தி போக சொல்லுவாங்க, இல்லை திருப்பாம்புரம் அதாவது திருநாகேஸ்வரம் போக சொல்லுவாங்க, இப்படி தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. இன்னும் அதை விட ஒரு நிறைய, அதாவது ராகு கேது சர்ப்பதோஷங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான அற்புதமான கோவில்கள் இருக்குது சரிங்களா. அந்த கோவில்களையும் நம்ம இந்த லைவ் அந்த இந்த முடிவில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. இப்போ வந்து ராகு கேது தோஷங்கள் எந்தெந்த இடத்துல இருந்தால் என்ன மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோன்னா போர்டில் எழுதி தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் இல்லையா. அதே மாதிரி நம்ம வந்து இன்றைக்கி நம்ம கட்டம் போட்டுக்கலாம். அந்த கட்டத்தில் வந்து நான் சும்மா அதாவது 1-7 நான் போடுறேன், உங்களுடைய ஜாதகத்தில் அது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத வச்சு இன்னும் பலன் மாறுபடும். அதாவது இப்போ நான் வந்து பொதுவாக 1-8, 2-7, 2-8, 3-9 இப்படி நம்ம சொல்லிட்டு வரோம். இருந்தாலும் இன்னும் நம்ம வந்து ஒவ்வொரு பாவத்தில் இருந்தால் இப்போ மேஷத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலன், ரிஷபத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலன் அப்படிங்கிற விஷயத்தும் நிறைய நம்ம டீப்பாக போகும்போது நிறைய நம்ம பார்ப்போம் இல்லைங்களா. இப்போ வந்து ராகு கேது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு வகை இருக்குது, அதாவது எது எப்படி அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலசர்ப்ப தோஷம் அப்படின்னா ராகுக்கும் கேதுக்கும் இடையில் எல்லா கிரகங்களும் அடைபட்டு போயிருந்தால் அது காலசர்ப்ப தோஷம். ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ராகு இங்கே இருக்குது கேது இங்கே இருக்குது அப்படின்னா இதுக்குள்ளேயே எல்லா கிரகம் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி மாந்தி லக்னம் எல்லாமே இதுக்குள்ளேயே இருந்தால் அது காலசர்ப்ப தோஷம். இந்த காலசர்ப்ப தோஷமானது பார்த்திங்க அப்படின்னா எந்த மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும், அந்த பாதிப்புகள்லேருந்து நம்ம நிவர்த்தி ஆகிறதுக்கு என்ன வழி, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் இல்லைங்களா. இப்போ இந்த ராகு கேதுக்குள்ளே இருந்தால் காலசர்ப்ப தோஷம்னு சொல்லுவோம், அதுவே வந்து பார்த்திங்கன்னா காலசர்ப்ப யோகம்னு சொல்லுவோம். எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து அதை அனுபவித்து அதனுடைய நெருக்கடியை அனுபவித்து அதை தீர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுவே நமக்கு யோகமாக மாறும் சரிங்களா. 18-18, 36 வருடங்களுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த கால சர்ப்ப தோஷமானது நமக்கு யோகமாக மாறும். இந்த ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடைபட்டு போச்சுனால் அதுக்கு வந்து நம்ம கால சர்ப்ப தோஷம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. யாராருக்கெல்லாம் 2-8 ராகுங்கிற கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கான குழந்தைதான் சொல்லிட்டு இருக்காங்க, அதுக்கான பரிகாரம் என்னன்றது வீடியோ எண்டில் வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஆமாம், கோயில்கள் வந்து உங்களுக்கு சூப்பராக கொடுத்துறேன், எல்லா கோயிலையும் எழுதி வச்சுருக்கேன், எப்படி போகிறதுன்னு நான் முடிச்சிருக்கேன். ஏன்னா நம்மகிட்ட எதிர்பார்க்குறதே நிறைய பேர் வந்து கோயில்கள் தான். அதை நான் இந்த ஒரு இடத்துல நான் ஒரு சின்ன விஷயத்தை பகிர்ந்துக்கிறேன் சார், பகிர்ந்துக்கலாமா? அது என்னென்னா ஒரு ரெண்டு மூணு பேர் நான் மட்டும் சொல்லியிருக்காங்க, மேடம் நீங்கள் கொடுத்த கோயில்களுக்கெல்லாம் நாங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நிறைய மாற்றத்தை நாங்கள் எங்களுடைய லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணியே சொன்னாங்க. அதுக்காக நான் வந்து என்னென்னா இந்த ஜோதி ரகசியங்கள் சேனலுக்கு முதல்ல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த சேனல் மூலமாக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதனால் நிறைய பேர் பலனடைஞ்சிருக்காங்க. நம்ம கமெண்ட்ஸ்லேயும் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணியும் சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் நேர்லேயும் வந்து உங்களை பார்த்துட்டு போனால் போதும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. அதனால் இந்த முதல்ல இந்த நம்ம சேனலுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா இது வந்து நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை உலகறிய செய்யக்கூடியது சேனல், அதுவும் பார்த்திங்கன்னா ஜோதிட ரகசியங்கள். இந்த ரகசியங்களை வெளியில் கொண்டு வர தான் இந்த சேனலோட ஸ்பெஷலு சரிங்களா. உண்மைதானே, நிறைய பேர் மேடம் இப்போ கூட சேட்டில் கூட கேட்டிருக்காங்க, உங்களை நேரில் வந்து பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் எப்படி வாங்குறதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கமெண்ட்ல வந்துட்டு கொஞ்சம் அப்படியே சொல்லிடுங்க. ஓகே, இந்த நம்பர் தான் என்னுடைய நம்பர்,
2933078508501000 ஆன்லைனில் ஜாதகம் பார்க்குறதா இருந்தாலும் நீங்கள் அனுப்பிச்சி விட்டு பார்த்துக்கலாம். நேரில் பார்க்குற மாதிரி இருந்தால் ஈரோடு, திருச்செங்கோடு, சென்னை. சென்னை வந்து பார்த்தீங்கன்னா விசிட் வந்து 15 days ஒன்ஸ், 3 days 4 days நான் அங்கே இருப்பேன். நீங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன டேட்டில் வருவேங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 12, 13, 14 சென்னையில் வடபழனியில் நம்மளுடைய அலுவலகம் இருக்குது. ஈரோடு, திருச்செங்கோடு ரெண்டு இடத்துல, மூணு இடத்துல இருக்குது, சரிங்களா? சரி, இப்போ 2-8 இப்போ 2-8 ராகு இல்லையா, இதுக்கு என்ன சர்ப்பதோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்கோடக சர்ப்பதோஷம். இதை வச்சு நீங்கள் சாபத்தையும் எடுக்கலாம் தெரியுமா உங்களுக்கு? எனக்கு இப்போ தான் தோணுது. ஏன்னா இந்த 2-8 ராகு இருந்தால் கார்கோடக சர்ப்பதோஷம்னா அந்த நாகங்களுக்கு பேர் இருக்குது, ஆதிசேஷன், வாசுகி, கார்கோடகன் இப்படின்னு பேர் இருக்கு இல்லையா. ஒருவேளை நம்ம முன்ஜென்மத்தில் அந்த பாம்பை அடிச்சிருப்போமோ, அதனால் இந்த தோஷம் வந்திருக்குமோ இல்லையா, இருக்கலாம். ஏன்னா நம்ம முன்னோர்கள் ஒரு காரணம் இல்லாமல் ஒரு நூல்களில் எழுதி வச்சுருக்க மாட்டாங்க இல்லைங்களா. நம்ம இப்போ எதையுமே கண்டுபிடிக்கல, நம்மலாம் சொல்லிக்கிறோம் நான் தான் கண்டுபிடிச்சேன்னு, நம்ம எதையுமே கண்டுபிடிக்கல. அந்த நூல்களில் இருக்கிறத நம்மளுடைய அறிவுக்கும் திறமைக்கும் ஏற்ப நம்ம அதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி நம்ம பல ஜாதகங்களை ஆய்வு பண்ணி அதை நம்மளுடைய அனுபவமாக கொடுக்குறோம், அவ்வளோதானே வளைஞ்சு. யாருமே புதுசாக கண்டுபிடிக்கிறது எதுவுமே கிடையாது இந்த உலகத்தில். நம்ம முன்னோர்கள் கொடுத்துட்டு போன அத்தனை விஷயமும் அவங்க தான் கொடுத்துட்டு போனாங்க. நான் இன்றைக்கி வந்து நான் அதை கண்டுபிடிச்சேன் இதை கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறதெல்லாம் என்னங்க, பேஸ்ட்டு, அது சொல்லவும் கூடாது. ஏன்னா முன்னோர்கள் வந்து நமக்கு அற்புதமான நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டு போனாங்க. அவங்க சொல்லதே சில விஷயங்கள் மறைமுகமாக சொல்லிட்டு போயிட்டாங்க. அதையும் வந்து பார்த்திங்கன்னா அதையும் இந்த பிரபஞ்சம்தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அறிவாக செயல்படுத்தி அந்த விஷயங்களை வெளிக்கொண்டுட்டு வந்துட்டுருக்கு இப்போ, சரிங்களா? முன்ன காலத்தில் இப்படி ஜோசியங்கிறது இப்படி இல்லை. இன்றைக்கி வீட்டில் ஒருத்தர் கண்டிப்பாக ஜோசியராக இருக்கீங்க. ஏன்னா எல்லாருமே நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா தெரிஞ்சாதான் வர்றதுக்கு முன்னாடி காப்பாற்றிக்கலாம். தெரியலன்னா நம்ம அதுலேயே போய் நம்ம மீண்டும் பாதிக்கப்பட்டுருவோம். ஓ, ஒருவேளை இந்த 2-8 இருந்த நாகதோஷம், இனிமேல் நம்ம பாம்பை பார்த்தா தெய்வமாக கும்பிடணும், என்ன பண்ணக்கூடாது, அடிக்கக்கூடாது இல்லையா. நம்ம ஏற்கனவே அடிச்சுட்டு வந்ததுனால தான் இந்த ஜென்மத்தில் அது ராகு இது தோஷமாக மாறியிருக்கு. இது சாபமாக எப்போ மாறும்னா நம்மளுக்கு அந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்தில் வரும்போது அந்த வழியை கொடுக்கும்போது அது சாபமாக மாறும். அதனால தான் இந்த தெய்வங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் வந்து ஆதிசேஷன் மேலே தானே பள்ளி கொண்டிருக்காரு. சிவனுக்கு வந்து தலைமையில் வந்து பாம்பு இருக்கு இல்லையா. அந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஏன் நாகங்களை வச்சாங்க, அந்த நாகங்கள் தான் நம்மளை வாழ்கிறதுக்கு இந்த பூமியில் அலோ பண்ண தெய்வங்கள். அதனால் அவங்கள என்ன பண்ண, நம்ம தெய்வங்களை வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த நாகரை வச்சு உருவாக்கக்கூடிய விஷயங்கள் அந்த தெய்வங்களுக்கு நம்ம கொடுத்தாங்க இல்லைங்களா. நிறைய பேசுனா நிறைய பேசலாமோ, சரி. ஏன்னா இன்னும் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்குது. அதனால் நம்ம சொல்லிடுவோம் அவ்வளோதான். இந்த என்ன பிரபஞ்சம் கொடுக்குதோ அப்போவே டெலிவரி பண்ணிடணும், வச்சுக்கூடாது. சரி, 2-8 ராகு. இப்போ இந்த 2-8 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா பணம் பொருளாதார தடையை கொடுக்கும், குடும்பம் அமையிறதுல தடையை கொடுக்கும். 2 இருந்தால் குடும்பம் அமைக்கிறது ரொம்ப போராடணும். அடுத்தது இவங்க பேசுகிறதே ரொம்ப சிரமப்பட்டு தான் பேசுவாங்க, பேசவே மாட்டாங்க. 2-8 இருந்தால் அப்படிங்களா, நீங்கள் 10 பேசுனீங்கன்னா அவங்க அப்படிங்களா அப்படின்னு ஒத்த வார்த்தையோடு முடிச்சுக்குவாங்க. அதுதான் இந்த 2 இடத்துல இருக்கக்கூடிய கேது. அந்த பேச்சு அப்படிங்கிறது சீக்கிரமாக பேச மாட்டாங்க, யோசிச்சு தான் பேசுவாங்க. அதே மாதிரி பணம் பொருளாதார விஷயங்கள்லையும் பாதிப்பு கொடுக்கும். அடுத்தது குடும்பம் அமைகிறதுல லேட் பண்ணும், சரிங்களா. அடுத்தது 8 இடத்துல ராகு இருந்தால் மாங்கல்யஸ்தான் இல்லையா, அதனடியே கல்யாணம் நடந்துடும். அது எந்த வேகத்தில் கல்யாணம் நடந்துச்சோ அந்த வேகத்தில் பிரிவினையும் கொடுத்துரும். இதுதான் வந்து இந்த திடீர்னு லவ் மேரேஜ் பண்ணுறது. ஒரு வாரம் தான் பார்த்துருப்பாங்க, 10 பழகியிருப்பாங்க, 11 கல்யாணம் பண்ணிக்குவாங்க, 20 பிரிஞ்சு போயிடுவாங்க. இது இந்த 2 இந்த மாதிரி 2-8 கேது ராகு இருந்தால் கண்டிப்பாக அந்த அதிரடி திருமணத்தை கொடுத்து அதன் மூலமாக பிரிவினையை கொடுக்கும், சரிங்களா. இதுதான் இந்த கார்கோடக சர்ப்பதோஷம். இந்த 8 இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் பிரச்சனையை தேடி வராது, இவங்க தேடி போவாங்க, கம்முனே இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்குவாங்க, ஏதோ ஒரு வழக்கில் போய் மாட்டிக்குவாங்க, ஏதோ ஒரு
விஷயத்தில் போய் சிக்கிக்குவாங்க. இந்த ராகு எட்டிலேருந்து எங்கே பார்க்கும், ரெண்டாம் இடத்து பார்க்குமா? அங்கே பேச வேண்டான்னு சொல்லுது கேது, பேச மாட்டாங்க, தேவையில்லாமல் ஒரு விஷயத்தை பேசிட்டு அதனால் பிரச்சனை ஏற்பட்டு, சரிங்களா? இதுதான் இந்த ரெண்டு எட்டில் ராகு எதுக்கள் இருக்கிறது. அடுத்தது மூணில் கேது ஒன்பதில் ராகு. பார்த்திருக்க நேயர்கள், எத்தனை பேருக்கு மூணுல கேது ஒன்றில் ராகு இருக்குன்றதை பதிவு பண்ணுங்க.